தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த், சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். எல்லாருக்குமே தெரியும், சென்னை வாசிகள் எல்லாருக்குமே கபாலீஸ்வரர் கோயில்னா போயிருப்பாங்க, போகாதவங்களே இருக்க முடியாது. அதுல ரொம்ப விசேஷம் 61 சென்னையிலேயே மிகப்பெரிய கோயில் சிவன் கோயில். இந்த 63 வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம், வேற எந்த ஊர்லேயுமே இந்த அளவில் விசேஷம் இருக்காது. 63 அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு கோயில். எப்படி மதுரையில் தேர் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தேரோட்டம் பொழுது ஜனம் எப்படி கூடுதோ, அதே போல 63 வர்ற ஜனம் கொஞ்சமில்லை நெஞ்சமில்லை. 40 வருஷத்துக்கு முன்னால் மயிலாப்பூர்லேருந்து மாயவரம், பாம்பே, பெங்களூர், வெளியூர், வெளிநாடெல்லாம் போனவங்கெல்லாம் வருவாங்க, உள்ளூர் வாசிகள் கும்பிட வருவாங்க. இந்த 63 ரொம்ப சிறப்பு. இந்த கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒன்று இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. கோயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் தெரியாது. இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம் நீங்கள் நல்லா உற்று நோக்கினீங்கனாக்கா, இந்த கோயில் நவகிரகத்தில் சனி பகவானுடைய தோஷத்தை போக்கக்கூடிய கோயில். சனி தசை, சனி புக்தி, சனி அந்தரம், மகர ராசி, மகர லக்னம், கும்ப ராசி, கும்ப லக்னம், ஆனுஷம், பூசம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள், ராசிகள், லக்னங்கள், திசைகளில் இருப்பவர்களுக்கு இந்த கோயில் அனைத்து நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது தங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை உறிஞ்சி இழுக்கக்கூடிய சக்தி இந்த சிவனுக்கு இருக்கிறது. அதாவது எந்தெந்த தடைகள் ஒரு மனிதனுக்கு இருந்து கஷ்டத்தை கொடுக்குமோ அதை எடுக்கக்கூடிய சக்தி இங்குள்ள சிவன் மற்றும் பார்வதி. இங்கே பார்வதி கற்பகாம்பாள் என்ற பெயரில் இருக்கிறார்கள். இந்த கோயிலினுடைய சிறப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முறை வாழ்க்கையில் பிரம்மாவுக்கு தனக்கு வந்து 5 தலை இருக்கின்ற ஆணம் ரொம்பவே தலை விரிச்சு ஆடிச்சு. எந்த மாதிரி இருக்கிறது சிவபெருமான் நம்ம படைச்சவர்ன்ற ஒரு பயமே இல்லை, உனக்கு 5 தலை எனக்கு 5 தலைன்னு அகங்காரம் கர்வம் கொண்டு இருந்ததுனால அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரம்மாவனுடைய ஒரு தலையை மட்டும் கொய்தி எடுக்கிறார். அது எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த தலையாகப்பட்டது சிவனுடைய கையிலேயே ஒட்டிக்குது, அந்த கபாலம் கீழே விழவே இல்லை. அப்போது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷம் சிவபெருமானுக்கு பீடிக்குது. அப்போது கற்பகாம்பாள் என்ன பண்ணுறாங்க, அந்த கபாலத்தை தான் காலால் கீழே தள்ளி அவங்க காலுக்கடியில் வச்சுக்கிறாங்க அம்பாள். அப்போது சிவபெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் பசி எடுக்கிறது நிற்கிது, சுயநினைவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது தெரியுது. சகல விதத்திலையும் சிவபெருமானே தோஷத்திலேருந்து விடுபட்ட இடம். இங்கே சூட்சமாக எங்கே இருக்கு, கற்பகாம்பாள் சன்னதியில் இருக்குது. கபாலேஸ்வரர் கற்பகாம்பாள், அதுக்காக சிவன் கோயிலுக்கு சன்னதிக்கு போகாத போங்கன்னு சொல்ல வரல. அம்பாள் என்ற இருக்கக்கூடிய சக்தியை வச்சு உங்களுக்கு என்ன வரம் வேணும், அதாவது சனிதசை பாதிப்பு, சனி புக்தி பாதிப்பு, 7.5 சனிதசை, அர்த்தம சனிதசை, அர்த்தாஷ்டம சனிதசை, கண்ட சனி, ஆக சகல விதமான சனி பகவானுடைய தோஷங்கள் பீடிச்சதுன்னா விதவிதமான தோஷங்கள் ஒருத்தருக்கு பிடிக்கும், வியாதி வரும், வறுமை வரும், கஷ்டங்கள் வரும், துயரங்கள், துக்கங்கள், இப்படி ஏராளமான ஒரு கஷ்டங்களை காண்போம். இந்த கஷ்டத்தெல்லாம் விடுபடணும்னா என்ன செய்யணும்,
சனிக்கிழமை அன்னைக்கு புறப்பட்டு எல்லாரும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. அங்க எள்ளு முடிச்சில நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு போட்டு தீபம் ஏற்றுங்க. முதல் பரிகாரம் அங்கே உள்ள சனி பகவானை வணங்குங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கோயிலில் மட்டும் ஈசான மூலியத்தில் சனி பகவானுடைய சிலை வச்சுருப்பாங்க. குளம் மேற்கு பக்கம் இருக்கும், மேற்கு திக்கு யாருடைய திக்கு? சனி பகவானுடைய திக்கு. சனி பகவான் தான் எல்லா விதமான துக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், வருத்தங்கள், கவலைகள், கஷ்டங்கள், துயரங்கள். இப்போ மேற்கு பக்கம் சனி திக்கினுடைய இடத்துல குளம் வெட்டி, எல்லா இடத்துலையும் வடக்க இருக்கும் இல்லை கிழக்க இருக்கும் குளம். இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேற்க இருக்கும். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்தவங்க நல்ல மனம் கொண்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் இப்படி இருக்கணும், அப்போ தான் இதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி அது எடுக்க முடியும். இப்போ நீங்கள் போய் அந்த குளத்தில் குளிக்கிறீங்கன்னு வைங்க, பாதிக்கப்பட்டவங்க தான் குளிக்கணும், எல்லாரும் குளிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க அந்த குளத்தில் குளித்தாங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து அவங்க விடுபடுவாங்க. அதுதான் அங்கே இருக்கிற தாத்பரியம். அனாவசியமாக இதில் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, அதை சுற்றி வேலி போட்டு மூடிட்டாங்க, அசுத்தம் பண்ணுறாங்க உள்ளே வந்து அப்படின்ட்டு. அதற்குரிய பணம் கட்டினாக்கா நீங்கள் உள்ளே போகலாம், குளிக்கலாம், என்ன செய்யணுமோ செய்யலாம். அந்த பாதிப்பு உள்ளவங்க மட்டும் போகணும், எல்லாரும் உள்ளே போகக்கூடாது. அதான் அங்கே இருக்கிற விஷயம். இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் அம்பாள் எந்த திக்கில் இருக்காங்க பாருங்க, வாயு திக்கில் இருக்காங்க அம்பாள். கற்பகாம்பாள் இருக்கிறது வாயு, வாயு திக்கு தான் ஆயுளை கொடுக்கக்கூடிய திக்கு, ஆயுஷை கொடுக்கக்கூடியது வாயு திக்கு. இது நவகிரகத்தில் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணக்கூடிய கோயில். இந்த வாயு திக்கில் இருக்கிற அம்பாள் சூட்சமமாக சர்வ சக்தியை தன்னிடம் வைத்திருப்பாங்க. இவங்களை என்னைக்கு வணங்கணும், வெள்ளிக்கிழமையில வணங்கணும். நினைவச்சிங்க, இழந்த செல்வம், இழந்த பதவி, எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மீட்டு எடுக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சன்னதிக்கு சென்று உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய துக்கத்தை சொல்லுங்க, கஷ்டத்தை சொல்லுங்க, வருத்தத்தை சொல்லுங்க. சில பேர் பார்த்தாக்கா சொல்லுவாங்க, ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அகப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, திருஷ்டி, பலவிதமான திருஷ்டி, பலவிதமான சேட்டைகள், அதில் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்தா ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை தரிசனம், குறிப்பாக காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கற்பகாம்பாள் கோயிலில். ஆமாம், அனைத்து வித இழந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், எதை எதை இழந்தாங்களோ எல்லாமும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மயிலை, சென்னை மயிலை கபாலீஸ்வரர் கோயில், இது எல்லா கோயிலுக்கும் மாறுபட்ட விதமான கோயில். நிறைய பேருக்கு அது தெரியாது, சிவன் கோயில் இதுவும் சிவன் கோயிலும் போவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றா பாருங்கள், எல்லா இடத்துலையும் கிழக்கு பக்கம் இருக்கும் டேங்க்கு, அதாவது குளம் வடக்கு பக்கம் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் மேற்க இருக்கும். மேற்க குளம் இருக்கக்கூடிய கோயில் துக்கத்தை வாங்கக்கூடியது. துக்கம் இருக்கிறவங்க தான் அங்கே போகணும், துக்கம் இல்லாதவங்க போகக்கூடாது. குளத்தில் குளிக்கக்கூடாது, கோயிலுக்கு போகலாம், குளத்தில் குளிக்கக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன், வெள்ளிக்கிழமையில் போய் வாங்க. கற்பகாம்பாளுக்கு அபிஷேகம், குங்குமார்ச்சனை செய்யுங்க, எல்லா செல்வங்களும் பெறுங்க, இழந்ததெல்லாம் பெறுங்க. ஜாதக ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, வேறு எந்தாவது இன்னும் தெய்வம் என்ன வழிபடணும் அப்படின்ற சந்தேகம், ஜோதிட ரீதியாக சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா என்ன நீங்கள் அணுகலாம், அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன்.